அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹோ. இது தமிழன் 24 தொலைக்காட்சியின் துபாய் செய்திகள். இன்று 2021 ஜனவரி மாதம் 29 தேதி. செய்தி வாசிப்பவர் ஃபாத்திமா ரிஸ்வானா. வெளிநாட்டிலிருந்து துபாய் வருபவர்களுக்கான விதிமுறைகளை கடுமையாக்கிய அரசு. ஒரே மாதத்தில் 100 கோடி திருகம் ஸ்வர்மானம், மகிழ்ச்சி தெரிவித்த துபாய் ஆட்சியாளர். முகக்கவசம் அணியாத 443 பேருக்கு அபராதம், அதிரடி காட்டிய துபாய் போலீஸ். இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டிலிருந்து துபாய் வருபவர்களுக்கான விதிமுறைகளை கடுமையாக்கிய அரசு. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக வெளிநாட்டிலிருந்து துபாய் வருவோருக்கான புதுப்பிக்கப்பட்ட வழிமுறைகளை பெருமதிப்புக்குரிய ஷேக் மன்சூர் பின் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் தலைமையிலான துபாய் அவசர நிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறைகள் வரும் ஜனவரி மாதம் 31 முதல் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது நாடுகளிலிருந்து துபாய் வருவதற்கு முன்பாக வளைகுடா நாடுகளைச் சேர்ந்தவர்கள், அமெரிக்க குடியிருப்பாளர்கள் மற்றும் விசிட்டிங் விசாவில் வருகின்ற பயணிகள் அனைவரும் PCR பரிசோதனை செய்திருக்க வேண்டும். கொரோனா தொற்று அதிகமாக உள்ள நாடுகளிலிருந்து துபாய் வருகின்றவர்கள் விமான நிலையத்தில் மீண்டும் கொரோனா பரிசோதனை எடுத்துக் கொள்ள வேண்டும். மேற்கண்ட பயணிகள் அனைவரும் தங்களுடைய பயண நேரத்துக்கு முன்னதாக 72 மணி நேரத்துக்குள் எடுக்கப்பட்ட கொரோனா நெகட்டிவ் சான்றிதழை வைத்திருத்தல் அவசியம். முன்னதாக இந்த பரிசோதனை 96 மணி நேரத்துக்குள் எடுத்தால் போதுமானது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டிலிருந்து எந்த நாடாக இருந்தாலும் அமெரிக்கம் திரும்புகின்ற அமெரிக்க குடிமக்கள் தங்களுடைய பயணத்துக்கு முன்பாக கொரோனா பரிசோதனை செய்திருக்க தேவையில்லை எனும் நடைமுறையே தொடர்ந்தும் கடைபிடிக்கப்படும் என்று அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இவர்கள் துபாய் விமான நிலையத்தில் கொரோனா பரிசோதனை செய்து கொண்டால் போதுமானது. துபாயிலிருந்து வெளிநாடுகளுக்கு பயணிப்பவர்கள் தாங்கள் செல்லும் நாடு கொரோனா பரிசோதனை எடுத்திருக்க வேண்டும் என்று நிர்பந்தித்திருந்தால் அதனை உரிய நேரத்தில் மேற்கொள்ள வசதியாக பரிசோதனை நிறுவனங்களுடன் துபாய் விமான நிலையங்கள் இணைந்து செயல்படும் என்று ஆணையம் தெரிவித்துள்ளது. குடியிருப்பாளர்கள் மற்றும் விசிட்டிங் விசாவில் துபாய் வருகின்றவர்கள் அல் ஹொசன் அப்ளிகேஷன் தரவிறக்கம் தங்களுடைய கொரோனா பரிசோதனை குறித்த புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை உள்ளீடு செய்ய வேண்டும். பரிசோதனை முடிவுகள் நெகட்டிவ் என்று வரும் பயணிகள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை பாசிட்டிவாக முடிவு வரும் பட்சத்தில் அறிகுறி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பயணி 10 நாட்களுக்கு சுய தனிமைப்படுத்தலில் இருத்தல் வேண்டும். தொற்று உறுதியான நபர் மற்றும் அவருடன் அதே வீட்டில் வசிப்பவர்களுக்கான விதிமுறைகளையும் துபாய் சுகாதார ஆணையம் வெளியிட்டிருக்கின்றது. இதற்கு முன்பு நெகட்டிவ் என கொரோனா பரிசோதனையில் வராவிடினும் 10 நாட்கள் முடிந்த பிறகு தனிமைப்படுத்தலில் முடித்துக் கொள்ளலாம். தற்போது 10வது நாளில் உங்களுடைய நோய் எதிர்ப்பு அதிகமாகி எந்த மருந்துகளையும் எடுத்துக் கொள்ளாமல் கடைசி 3 நாட்களில் காய்ச்சல் கெட்டுக்குள் இருப்பின் நீங்கள் தனிமைப்படுத்தலை முடித்துக் கொள்ளலாம். எப்படியாகினும் உங்களுடைய தனிமைப்படுத்தலுக்கான காலம் முடிவடைந்தவுடன் எண்ட் ஆஃப் குவாரண்டைன் சான்றிதழை துபாய் சுகாதார ஆணையத்திடமிருந்து பெற்றிருத்தல் அவசியம். ஒரே மாதத்தில் 100 கோடி திருகம் ஸ்வர்மானம், மகிழ்ச்சி தெரிவித்த துபாய் ஆட்சியாளர். அமெரிக்கத்தின் பிரத்யேக சுற்றுலா தலங்களை உள்நாட்டு மக்கள் தரிசிக்கும் நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வேர்ல்ட் கூலஸ்ட் விண்டர் திட்டம் முடிவு பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் 12 ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்தினால் கிடைத்த நன்மைகள் குறித்து அமெரிக்கத்தின் துணைத் தலைவரும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான பெருமதிப்புக்குரிய ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் தனது டுவிட்டர் பக்கத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 950,000 சுற்றுலா பயணிகள் அமெரிக்கத்தின் பல இடங்களை பார்வையிட்டுள்ளனர். இதன் மூலம் அரசுக்கு 100 கோடி திருக்கம் ஸ்வர்மானம் கிடைத்திருக்கிறது. சுமார் 2,000 சமூக வலைதள பதிவுகள் இந்த திட்டம் குறித்து இடப்பட்டுள்ளன. அமெரிக்கத்தின் அழகியலை வெளிக்கொணரும் விதமாக எடுக்கப்பட்ட வீடியோக்களை 215 மில்லியன் மக்கள் பார்வையிட்டிருக்கின்றார்கள் என ஆட்சியாளர் தனது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த திட்டத்தின் மூலம் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் நிகழ்வுகளை உலகம் முழுவதிலும் உள்ள 20 மில்லியன் பேர் பார்வையிட்டிருக்கின்றனர். அடுத்த ஆண்டு டிசம்பர் 15 பிகர் அண்ட் பெட்டர் கம்பைன் குளிர்கால சுற்றுலா திட்டம் ஆரம்பிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பொருளாதாரத்துறை, அமெரிக்க அரசு ஊடகங்கள் மற்றும் உள்ளூர் சுற்றுலா நிறுவனங்களுக்கு துபாய் ஆட்சியாளர் நன்றி தெரிவித்திருக்கின்றார்.
உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாவாசிகளுக்கு அமெரிக்கம் முழுவதிலும் உள்ள 600 சுற்றுலா மையங்களை அணுகுவது பற்றி அவை குறித்த தெளிவான தகவல்களை வழங்கவும் இந்த எமிரேட்ஸ் டூரிசம் அப்ளிகேஷன் உதவும். உணவகங்கள், சுற்றுலா தலங்கள், 72,000 திர்கம்ஸ் மதிப்புள்ள 275 ஆஃபர்களையும் இந்த ஆப் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். முகக்கவசம் அணியாத 443 பேருக்கு அபராதம், அதிரடி காட்டிய துபாய் போலீஸ். கோவிட்-19 பெருநோயிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள தடுப்பூசிகள் அமெரிக்கம் முழுவதும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றன. சுத்திகரிப்பு விதிமுறைகளில் மாற்றம் என அரசு தீவிரமாக கோவிட்-19 எதிராக போராடி வருகின்ற நிலையில் பொதுமக்களில் சிலர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க தவறியுள்ளனர். உதாரணமாக துபாய் காவல்துறை நேற்று புதிய அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருக்கிறது. அதில் முகக்கவசம் அணியாத 443 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. மேலும் விதிமுறைகளை மீறியதாக 1569 எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. அதேபோல கொரோனா முன்னெச்சரிக்கை காரணமாக விதிக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை மீறி 17 நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. இந்த மாதத்தில் துபாயில் உள்ள 5 மால்களில் நடத்தப்பட்ட ரோந்து பெணியின் மூலம் இந்த அபராதங்களானது விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டிருக்கிறது. இணைந்திருந்தமைக்கு நன்றி. எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.